எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும், நிறைய தப்பு இருக்கும். நான் தமிழ் பேசும்போது எதுக்குன்னா, நிறைய நாள் ஆச்சு, ரொம்ப நிறைய எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, ஆனாலும் நான் தமிழில் தான் பேச போறேன். நிறைய தப்பு இருக்கும், ஆனால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. எதுக்குன்னா, அதில் பேசினாதான் இன்னைக்கு எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'd like to thank the entire media, all media avargalukkum, adukapma press in the function Tamil Nadu kulla eduthu poringa, adukku first of all thank you very much. Thank you. And guest, first of all I'd like to thank Kumar garu for like from like, thank you very much sir. Thank you. And Prasad garu, romba romba nandri sir. இந்த படம் தமிழில் எப்படியாவது பண்ணு. திருப்பதி பிரசாத் கார், திரு லக்ஷ்மி பிக்சர்ஸ், அவர் ரொம்ப ரொம்ப ஹைதராபாத் வந்து கேட்டுட்டே இருந்தார் நான் இந்த படம் எப்படியாவது பண்ணுன்னு. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் பிரிங்கிங் புஷ்பா டு தமிழ்நாடு. அண்ட் சிவா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் ஹியர் டுடே. அண்ட் ஸ்டேஜ் மேலே நிறைய கெஸ்ட் இருக்காங்க. சௌத்ரி சார், தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் வெரி ஹை குட் டு சி சார். நான் கொள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போகிறது நீங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் தானு சார், எப்போலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி அந்த மாதிரி தானு சார் எனக்கு பக்கத்தில் உட்காரது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் தானு சார். அண்ட் இந்த படம் பற்றி பேசணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு கிவ் மை பிக் 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 தேங்க்யூ டு மதன் கார்கி garu. Thank you very much. எதுக்குன்னா, இந்த படம் எப்படியாவது தமிழில் வரணும். யாரும் பார்த்துட்டு தேவி ஃபஸ்ட் டைம் இந்த தேவிஷி பிரசாத் இந்த நான் தேவியை தான் கூப்பிடுவேன், மன்னிச்சிடுங்க. தேவி இந்த படத்தை பார்த்து சொன்னார், பண்ணி இது கேட்கறதுக்கு தமிழ் படம் மாதிரி இருக்கே, நீ பண்ணுறது கூட தமிழ் படம் மாதிரியா பண்ணிய. ஐயோ நான் தமிழ் தான், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தமிழில் தான். சரி, ஆல்மோஸ்ட் என் ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். எப்படியாவது எந்த ஊரில், ஆர்பி சௌத்ரி சார் சொன்னார், இல்லை நான் நார்த்து போனேன், அங்கே போனால் அல்லுவலன்னு கேட்குறாங்க. நான் எல்லாம் இப்போது என் மனசில் ஒன்று இருக்கும், எல்லா ஊர் போகிறேன் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஊரில் சொல்லலையே, நம்ம ஊரில் அடித்தா தானே, நம்ம ஊரில் வந்தால் தானே, அந்த எவ்வளோ பண்ணாலும் நம்ம வீட்டில் நம்ம ரசித்தாதான் அந்த கிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட இப்படியாவது இந்த படத்து வரணும். எதுக்குன்னா, நிறைய படம் இருந்தது, எந்த படம் கூடியாவது எடுத்துட்டு தமிழ்நாடு வந்திருக்கலாம், ஆனால் ஏன் இத்தனை நாள் வரலன்னா, ஏதாவது வரும்போது ஒரு நல்ல படம் கூட வரணும், தமிழ் ஆடியன்ஸ் கூட அப்பீலிங்கான ஒரு படம் கூட வரணும்னு தான் இத்தனை நாளாக வரல. ஸோ இந்த படம் ஒரு திருப்பதி ஃபாரஸ்ட் கிட்ட இந்த பேக்ட்ராப்பில் நடக்கிறது. ஸோ இந்த படம் ரொம்ப அப்பீலிங் எங்கள் தமிழுக்கு. அண்ட் ப்ளஸ் எனக்கு ரொம்ப என்னென்னா, இந்த படம் தமிழ் காப்பி, தெலுங்கு காப்பி எப்படி இருக்கோ ஒத்தென்டிக்காக இருக்கோ, தமிழ் காப்பி அவ்வளோ ஒத்தென்டிக்காக இருக்கணும். அதை பண்ணுறதுக்கு பெஸ்ட் பர்சன் மதன் கார்த்திக் சார் தான். அவர் தான் ரொம்ப நல்லா பண்ணுவார். எப்படியாவது அவர் பண்ணுன்னு நான் கேட்டேன், அண்ட் அவர் பண்ணார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் அப்ளைஜிங் திஸ் ஃபிலிம் சார். ஐ எம் ஸோ கிளாட் யூர் பார்ட் ஆஃப் இட். நான் நிறைய வெர்ஷன்ஸ், நிறைய மலையாளம், கன்னடா, ஹிந்தி, மல்டிபிள் லாங்குவேஜஸில் வருது. எது பார்த்தாலும் தமிழில் பார்க்கும்போது அம்மா சூப்பராக எடுத்து வந்தாங்க. மீனிங் நான் தெலுங்குல எந்த மாதிரி ரசித்து பண்ணணும், அந்த பியூட்டி போகாமல் இல்லைன்னா ஒரு 5% என்ஹான்ஸ் பண்ணி தான் தமிழில் வந்தது சார். தேங்க்யூ வெரி மச். நாங்கள் யோசிக்கிற ஐடியா அந்த ரா இல்லாமல் சொல்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. வெரி குட் சார், தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லா டீமுக்கு டப் பண்ணுறத எவ்ரிபடி, ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ சாங், எவ்ரிபடி, ஆல் த தமிழ் க்ரூ, தேங்க்யூ வெரி மச். வேறு யாராவது மறந்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஐட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சுக்குமார் garu. என் ஃபஸ்ட் படம் கங்கோத்ரி, அதுக்கப்புறம் என் செகண்ட் படம் ஆர்யா. பட் என் கெரியர் டேக் ஆஃப் ஆனது ஆர்யா படம் கூட. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் யாருக்கு தெரியாதோ அவ்வளோ சொல்கிறேன். நம்ம கெரியர் டுக் ஆஃப் வித் அந்த ஆர்யான்னு ஒரு படம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்யா 2 பண்ணோம். எப்படியாவது ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆர்யா 2 பண்ணி, இந்த புஷ்பாத்துக்கு பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு.
யூனோ கேப் வந்தது. இந்த பர்ஷவ 10 வருஷத்துல அவர் கேட்டுட்டே இருந்தேன், ஏன் நம்ம பண்ணலன்னா சொன்னாரு, பண்ணும்போது ரொம்ப நல்ல படம் தான் பண்ணோம் கூட, ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி படம் பண்ணக்கூடாது, எப்படியாவது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணோம், எல்லாருமே பார்க்குற ஒரு நல்ல படம் பண்ணோம்னு சொல்லி இந்த படம் பண்ணுறோம், எல்லாருக்குமே பிடிக்கணும்னு வேண்டிக்கிறோம். எதுக்குன்னா இந்த படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும் நான் பேசும்போது ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது, பட் பரவாயில்ல நான் தமிழில் பேசுகிறேன் அது எனக்கு போதும், தப்பாக இருந்தாலும் தமிழில் இருந்தால் அழகாக இருக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஒன்று என்னென்னா, எப்படியாவது நம்ம ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் ஷூட் பண்ணோம், ரொம்ப ஒத்தென்டிக்காக இருக்கும். ஷூட் பண்ணுறதுக்கு என்னென்னா, கோவிட் சுச்சுவேஷன் ஒரு இந்த மாதிரி, அங்கே கார் போகிறதுக்கு நிறைய கோவிட் ரூல்ஸ் இருக்குது, 3 பேர் ஒரு காரில் உட்கார முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கார்ஸ் இருக்கும் ஷூட்டிங் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளேயே, ஒரு 400-500 கார்ஸ். சில லொக்கேஷன்ஸ் எப்படின்னா ரோடே கிடையாது. ஐட் லைக் டு தேங்க் மைத்ரி ஃபிலிம்ஸ் ஃபார் சில பிளேஸில், இங்கே அந்த பாயிண்ட்டில் ரோடு இருக்குது, இங்கே ரோடு இருக்குது, நடுவில் ரோடு கிடையாது, அந்த மாதிரி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரோடு கிடையாது அந்த லொக்கேஷன் போனோம்னா. அதெல்லாம் நைட்டுக்கு நைட்டு ஒரு 2 நாள் முன்னாடி லோட் எல்லாம் கூட போட்டாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இந்த படம் ஷூட் பண்ணோம். இன் பிட்வீன் கோவிட் சுச்சுவேஷன், இத்தனை பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில், ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக இந்த படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஐ ரியலி விஷ், நான் எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு சொல்கிறது பிடிக்காது. இதுனா நான் கஷ்டப்பட்டு பண்ணல, நான் ரொம்ப அது எப்படி சொல்கிறது, இஷ்டப்பட்டு பண்ணேன். ஓ சேம் தெலுங்கு மாதிரி தான், ஓகே, நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். பட் எல்லா யூனிட்டோட கஷ்டம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுக்குனா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் திஸ் ஃபிலிம். ஐ யூஸ் சே, ஐ ஆல்வேஸ் சே, புஷ்பா இஸ் ஈக்குவல் டு 4 ஃபிலிம்ஸ். த எஃபர்ட் ஃபார் புஷ்பா இஸ் எஃபர்ட் ஆஃப் 4 ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி புஷ்பா பெரிய ஹிட்டானோ, அண்ட் இவ்வளோ பெரிய நல்ல பேர் வரத்துக்கு, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பெனட்ரேஷன் வரத்துக்கு மெயின் மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என் ஃப்ரெண்ட் தேவி சிப்பர் சார், அவர் கொடுத்த மியூசிக்கு, சாமி சாமி சாங்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா, தமிழில் கிளிக் ஆயிடுச்சுன்னா என் சந்தோஷத்தை பார்க்கணும் நீங்கள். எதுக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போது, எதுனா எந்த ஊரில் எந்த. ஸோ நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், தெலுங்கு நான் பண்ணுற தெலுங்கு படம் டப்பிங் பண்ணும்போது ஹிந்தியில் ரொம்ப வைட் ரீச் இருக்குது. ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்டில் சொல்லணுன்னா, மோஸ்ட் வாட்ச் சவுத் மோஸ்ட் வாட்ச் இந்தியன் ஃபிலிம் தான் யூடியூப், என் படம் தான் இருக்குது 1 & 2, ரேங்க் 1 & 2 அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ இந்தியாவில் பார்த்தாலும் எனக்கு தமிழில் எப்படியாவது போகணும்ப்பா, வீட்டில் தான்ப்பா அடிக்கணும், வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் வீட்டில் பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க தான், என் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, என் சின்ன வயசுலேருந்து டியூஷன் டீச்சர் ஃபோனா, அவங்க ஃபோன் பண்ணால் தான் எனக்கு அந்த கம்ப்ளீஷன் வரும். எதுக்குன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தானே, ஸ்ரீநகர் இங்கே தாங்கண்ணா இங்கே தானே. ஸோ எப்படியாவது ஒரு மெட்ராஸில் ஒரு தமிழ்நாடு ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நிறைய பேர் நான் இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்ல, நிஜமாக எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பேன், ஐயோ நீ தெலுங்கு ஒரு பேசுகிற தமிழ் பையன்யா, அதில் ஆமாம் யார் பிறந்தது வளர்ந்து இங்கே தானே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு 20 வயசு இங்கே தானே இருந்தேன். ஸோ நான் யோசிக்கிற விதானெல்லாம் அப்படி தான் இருக்கும், அதில் எனக்கு ஒன்றும் ஐம் நாட் ஷை அபவுட் இட், ஐ லைக் இட். ஸோ ஐ ரியலி விஷ் புஷ்பா டச்சஸ் ஆல் யோர் ஹார்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர். அண்ட் வேறு யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க, தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் இந்த படம் இந்த December 17th வருது தமிழ்நாடுக்கு, இட்ஸ் கம்மிங் இன் அ வெரி பிக் வே, தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ப்ரெசன்டிட் லைக் லக்ஷ்மி பிக்சர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் வேறு யாரையாவது மறந்துருந்தால் மன்னிச்சிருங்க. அண்ட் தமிழில் நிறைய தப்பு தப்பு இருக்கும், பட் மன்னிச்சிருங்க எனக்கு தெரியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், இப்போ ரிலீஸுக்கு முன்னாலே 29 கோடி அவ்வளோ கோடி பிஸ்னஸ்னாங்க, உங்கள் மைண்ட் எப்படி இருக்கு, நிம்மதியாக தூக்கம் வருதா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, எப்படி இருக்கு? காமா இருக்கு சார், நிஜமாக சொல்கிறேன் காமா இருக்கு. எதுனா வேலை முடிச்சிட்டோம், இனிமேல உங்கள் வேலை தான், நீங்கள் எப்படி ரசிப்பீங்கன்னு தான் சார். வணக்கம், வெல்கம் டு தமிழ் சினிமா. ஸ்டைலிஷ் ஆக்டர்லேருந்து ஐகான் ஆக்டர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட, வேரியஸ் ஷேட்ஸில் கொடுக்குது, 5 லாங்குவேஜ் போகிறீங்க. இனிமே அடுத்த படங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு ஜாலி பனியா ஜாலியா அப்படி வந்தோம் போனோம் படம் அறியாவோ நிறைய டூ மாதிரி இல்லாம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ப்ரெஷர்ஸ் அது ஜாஸ்தி இருக்கா? கண்டிப்பா இல்லை சார். எதுக்குன்னா இந்த ஐகான் ஸ்டார் பேரு எனக்கு சுக்குமார் சார் தான் கொடுத்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நான் எனக்கு இந்த ஸ்டைலிஷ் ஸ்டார் பேர் கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் இன்னைக்கு புஷ்பா கொடுக்கும்போது அவரே இன்னைக்கு ஐகான் ஸ்டார் கூட கொடுத்தாரு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் சார் நீங்கள் சொல்கிறது எப்படி சொல்கிறது சார், நான் வேலை பண்ணும்போது யோசிக்க மாட்டேன், பண்ணக்கு அப்புறமா யோசித்தாலும் வேஸ்ட்டு. ஸோ எப்படி ரசிப்பேங்கிறத தான் நான் எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும், இந்த பர்ஃபார்மன்ஸு, இந்த கேரக்டரு, இந்த படம் உங்கள் 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 மனசுக்கு பிடிக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். என் மைண்டில் அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஒருத்தர் எப்படி ரசிப்பாங்க, இது தமிழ் ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்க, வேறு ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்க, ஒரு ஃபாரினர் பார்த்தா எப்படி ரசிப்பாங்க, ஒரு தெலுங்கு பர்சன் பார்த்தா எப்படி ரசிப்பாங்க, அந்த கியூரியாசிட்டியில் தான் இருக்கேன் நான், அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஹலோ சார். எஸ் ஹலோ. ஹலோ, இங்கே பாருங்க சார், இப்போ ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமா ஹிட் ஆயிருக்கு, அதே நேரத்துல அந்த பாடலுடைய வரிகளுக்கு ஆண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீங்களும் ஒரு ஆண் தான், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒன்பது என்ன ஒரே வார்த்தையில சார் பேசுங்க. உண்மைதானுங்க. ஹலோ ஹலோ சார், இப்போ இது வந்து ஆந்திரா பாட் இருந்தாலும் கூட செம்மரம் பத்தின ஸ்டோரி, மதன் கார்கே சார் இருக்காரு, ஸோ அதனால தமிழியன்ஸ் எஃபெக்ட் பண்ற மாதிரியான கான்செப்ட் இருக்கா? குறிப்பா வந்து ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க, அந்த சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கு, மரம் கடத்துற அவங்க வந்து மரம் வெட்டுறதுக்காக போய் மாட்டிக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் உள்ள இருக்கா எப்படி சார்? இது அந்த செம்மர கடத்தல் தொடர்பான படம், ஆனா உண்மையான வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எதுவும் படத்துக்குள்ள இல்லை. இது தமிழர்களை அஃபெக்ட் பண்ற மாதிரியோ இது பண்ற மாதிரியோ இல்லை. ஒரு 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 உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு அந்த இடத்துல நடக்கிற ஒரு ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு ஒரு பயணம், எப்படி வந்து ஒரு எதுவுமே இல்லாம ஒரு ஒரு கூலியா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில உயர்ற ஒரு ஒரு அந்த பாத்திரம், அந்த புஷ்பான்ற பாத்திரத்தோட ஒரு பயணத்தை பதிவு பண்றதுதான் இது. இது தமிழர்களுக்கு எதிரா, இதுக்கு எதிரா அப்படின்ற மாதிரி எதுவுமே இதுல பொலிட்டிக்கல் இதுல எதுவுமே இல்லை. இதுல ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி அந்த அந்த ஜேர்னியை பார்க்கறதுக்கு ஒரு வியப்பா இருக்கும், அது மாதிரியான ஒரு படமா தான் இதுல இருக்கு. சார் சார், இதை பத்தி பேசணும்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். இது ஒரு சாண்டில்வுட் பேக் ட்ராப்ல நடக்கிற ஒரு புஷ்பான்னு ஒரு பையனோட ஃபிக்ஷனல் கதை, இது அவனோட ஸ்டோரி. சாண்டில்வுட் சின்ன ஒரு பேக் ட்ராப், அவ்வளோதான். இட்ஸ் மோர் ஆஃப் அ புஷ்பா கேரக்டரோட படம் இந்த ஹோல் படம். அதுக்கு பேர் டைட்டில் பேர் இல்லைன்னா சாண்டில்வுட்னு வச்சிருப்போம்ல படத்தை பேர. இட்ஸ் வி வாண்ட் டு டெல் இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் புஷ்பா. ஸோ அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப பாசிட்டிவ் ஃபேமிலி படம், எல்லாம் வந்து ஜாலியாக பாருங்க. தேங்க்யூ. ஹலோ சார். எஸ் இங்கே ரைட் சைடு, உங்களுக்கு ரைட் சைட் டாப். நினைச்சோம் பட் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்தது, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் டே என்னன்னா ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணோன்னு ட்ரை பண்ணோம். வி தாட் நிறைய பேர் வந்தாங்க, பாவம் நிறைய பேர் உள்ள வர முடியல, நிறைய ஃபேன்ஸ் ஊர்லேருந்து வந்தாங்க, அவங்களெல்லாம் சந்திக்கலாம்னு சொல்லி இன்னொரு ஃபேன்ஸுக்காக அடுத்த நாள் வச்சோம். ஆனால் முடியல, எதுக்குன்னா அங்கே கூட போலீஸ் பர்மிஷன் வாஸ் ஓன்லி ஃபார் 1000 பீப்புள். அங்கே வரும்போது ஒரு 4-5 thousand பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கேட்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகிட்டு ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ அந்த ப்ரோக்ராம் கூட கேன்சல் பண்ணிட்டாங்க, போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அது தவிர ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. நான் என்ன சொன்னேன், டோன்ட் வரி, இப்போ இல்லைன்னா ரிலீஸ்க்கு அப்புறமானோ ஐ வில் கிவ் யூ ஆல் பிக்சர்ஸ், நத்திங் டு வரி. அந்த மாதிரி தான், பட் நத்திங் டு வரி. யாருக்குமே எதுவுமே ஆகல. ஒரு சின்ன லெக்கு யாருக்கும் ஒரு பையனுக்கு இன்னும் இன்ஜுரியாக இருக்குது, அவன் ஆஃபீஸ்க்கு வந்தான், நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஸோ நத்திங் டு வரி. அது ரொம்ப இந்த எங்கள் டீம் எல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப இதை ரொம்ப மீடியா ப்ரொஷ் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ப்ளோஅப் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஆக்சுவலி நடக்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள், சின்ன விஷயம், அவ்வளோதான். தேங்க்யூ சார். சார் சார் இங்கே
சார் தமிழ் டப்பிங் சார் உங்க பேர் சொல்லி சொல்லுங்க சார் உங்க என்ன மீடியம் உங்க பேர் சொல்லுங்க சந்தோஷ் சார் என் பேர் சந்தோஷ் சார் தமிழ் டப்பிங் நீங்க ஏன் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் படம் நல்லா வரணும்னு சொல்லி இல்ல எவ்வளவு பேசினாலும் எனக்கு தமிழ் எவ்வளவு நல்லா வரும்னா நான் பேசினா நல்லா இருக்காது எனக்கு தெரியும் இல்ல 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 கண்டிப்பா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு ஒரு தெலுங்கு ஆக்சென்ட் பேசு யூனோ ஒரு தெலுங்கு ஆக்சென்ட்ல கொஞ்சம் பேசுறான் அந்த அந்த எனக்கு தமிழ் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் பிடிக்காது ஸோ தமிழ் ஆடியன்ஸ் இந்த படம் தமிழ் படமாக தான் என்ஜாய் பண்ணோம் அதுக்கு நான் சொன்னேன்னா நான் சொல்லியா அது எனக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது ஐம் மோர் ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி மோர் தென் மை ஓன் ஃப்ரெண்ட்லி ஐம் மோர் ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி தேங்க்யூ சார் மை நேம் இஸ் கௌஷிக் சார் ஹலோ கௌஷிக் எஸ் சார் சார் மை க்வெஸ்சன் டு யூ சார் சார் லைக் உங்கதான் சார் ஸோ அலவைகுந்தபுரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக கேஷுவலாக ஒரு யூத் மாதிரி இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ராக்கெட் பர்சனாக நடிச்சிருக்கீங்க அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த ப்ராசஸ்லாம் எப்படி சார் இருந்துச்சு ஹவு டு கெட் இன் டு திஸ் ரோல் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஒரு ஐ திங்க் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோட்டோ செஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஃபோர் டைம்ஸ் அந்த ஒன் ஃபுல் டே ஃபோர் அந்த லுக் வர்றதுக்கே ஒரு ஒன் ஷாட்டில் வரல ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு மேக்கப்பு செகண்ட் ட்ரை பண்ணோம் ரொம்ப லைட் ஆயிடுச்சு அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்துச்சு அந்த 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 ஹோல் ப்ராசஸ்ஸே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் வி டுக் டைம் அந்த லுக் செட் பண்ணுறதுக்கு எதுன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் நிறைய இருக்குது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் பேசினா அழகாக இருக்கும் இப்போ பேசினா நிறைய ரிவீல் ஆகிடும் பட் லுக் மேலே நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த படத்தை ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷூட்டிங்னா காலையில் ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கே லைட் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடும் ஒரு 4:30 லைட் போயிடும் ஸோ ஷூட்டிங் எவ்வளோ அர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோ பெட்டர் ஸோ நாங்கள் லொக்கேஷன் போகிறதுக்கே 2 hours ஆகும் நாங்கள் தங்குற பிளேஸ்லேருந்து ஒரு 4:00 ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அந்த லொக்கேஷன் போய் 6:00 போனோன்னா 6:00 ஒரு 8 வரைக்கும் ஒரு 2-2.5 hours மேக்கப் ஆகும் ஸோ ஒரு 8:30 ஷூட் பண்ணால் ஒரு 4 வரைக்கும் ஷூட் பண்ணி இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் அந்த மேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு 40 minutes ஆகும் ஸோ லுக் வைஸ் இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபிலிம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும் பட் காம்ப்ளெக்ஸ் ஃபிலிம் ஹாய் சார் ஹாய் சார் ராஜசேகர் ஹியர் ஹாய் ஆ சொல்லுங்க ஆமாம் எப்படி ஆ ஆமாம் ஆமாம் அப்படிங்களா ஆ ஆமா 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 ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும் சார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும்னு இருக்கு அடுத்த படம் புஷ்பா 2 தான் சார் இது புஷ்பா 1 சோ அடுத்த படம் புஷ்பா 2 இப்போ வரைக்கும் மைண்ட்ல அதான் இருக்கு ஹாய் சார் ஹலோ இந்த பக்கம் தோ இந்த சைடு நிக்கல் சார் நிக்கறல இங்க வாடா சார் உங்களை வந்து இப்போ பிரஸ் மீட்ல வந்து திருக்குறள்ல உங்களை வந்து தமிழ்ல வந்து வரவேத்தாங்க எல்லாம் ஓகே கலைப்புலி தானு சார் வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த சாங் வந்து ஐட்டம் சாங் ஒன்று சொல்லியிருக்காரு எல்லா குழந்தைகளுக்கும் தேசிய கீதமா அது இருக்கணும்னு ஸோ இந்த தேசிய கீதத்து கூட இந்த ஐட்டம் சாங்கை ஒப்பிட்டு பேசலாமா அது நீங்க தானு சார் கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல ஏன்னா தேசிய கீதம் என்பது மிகப்பெரிய ஒரு இது எல்லா நாட்டிலயும் பேசும் அத பாட்டு ஒழிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா கண்ணீர் சிந்து அவங்களுடைய சுதந்திர போராட்டம் அதெல்லாம் ஸோ அதுக்கும் இந்த ஐட்டம் சாங் கூட இணைக்கும் பொழுது ஏன்னா ஆண்கள் எதிர்ப்பு தெரிவிக்குது ஆமா நானும் அப்படின்றாரு ஹீரோ அல்லு அர்ஜுன் சார் ஸோ அதை தேசிய கீதத்தோட ஒப்பிட்டு பேசலாம் அப்படி மீன் பண்ணல ஆனா நீங்க தானு சார் தான் இதை கேட்கணும் ஏன்னா அவர் தானே சொன்னது அவர் தான் நியாயமா நீங்க கேட்கணும் பட் இருந்தாலும் ஜெனடா இப்ப என்ன சொல்ற டான்ஸ் ஆந்தம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம் அப்புறம் அந்த மாதிரி ஆந்தம்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் கம்பேரிங் டு தேசிய கீதம் ஆக்சுவலி அந்த மீனிங்ல சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க தானு சார் கிட்ட இல்ல தானு சார் கேட்டுட்டு அவங்க ரிப்ளை பண்ணுங்க ஹலோ மிஸ்டர் அல்லு ஷால்னி ஆக்சுவலி இந்த ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன குவெஸ்டியன்ஸ்லாம் வந்து தோணுச்சு எனக்கு சுக்குமார் சார் ரொம்ப கம்மி டைம் தான் நரேட் பண்ணாரு நான் ஸ்டோரி மேல ரொம்ப போல கேரக்டரைசேஷன் ஜேர்னி சில படம் எப்படின்னா ஸ்டோரி நிறைய இருக்கும் இந்த படத்தை எப்படின்னா கேரக்டரைசேஷனோட ஜேர்னி ஸோ இந்த கேரக்டர் பத்தி நிறைய பேசணும் இட் இஸ் மோர் ஆஃப் அ கேரக்டரைசேஷன் கான்வர்சேஷன்
ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஹைதராபாத்ல மீட் பண்ணும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க நான் வந்து தமிழ் மார்க்கெட் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்பவும் அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ தமிழ் மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி லைக் பேன் இண்டியா மூவியா இருக்கு புஷ்பா. ஸோ இனி ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணும் போது நீங்க இத்தனை லாங்குவேஜ் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சிருப்பீங்களா? இல்லை நம்ம ஸ்டோரியை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அது வைடர் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா உங்களோட தாட் ப்ராசஸ்? ஸ்டோரி மைண்டில் வச்சுக்கிட்டா அழகான ஸ்டோரி பண்ணால் அது லாங்குவேஜில் லாங்குவேஜுக்கு தாண்டி போகும் தான் நம்புறேன். ஹலோ சார். ஹலோ. ஹாய் ஹாய் சார். புஷ்பா திரைப்படம் முழுக்க முழுக்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதாவது காட்டு பகுதியில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் உங்கள் கூட நடித்த நடிகர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு எப்படி கொடுத்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள். புரியல. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா நிறைய சூப்பர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த படம் பண்ணாங்க. எஸ்பெஷலி மை ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா ரொம்ப அந்த ஒரு ரஸ்டிக்கான ரோல். ஸோ அந்த கேரி பண்ணுறது என்னன்னா சடனாக ஒரு ஹீரோயின் வந்தா இந்த படத்துலேருந்து ரொம்ப கிளாமரஸ் இருந்தால் எஜெக்ட் ஆகிடும் அந்த படத்துலேருந்து. ஸோ அந்த கேரக்டருக்குள்ள போய் ரொம்ப எப்படி சொல்றது உள்ள இறங்கி ரொம்ப அழகாக பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யாருமே செப்பரேட்டாக யாருமே தெரிய மாட்டாங்க. அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்களோ ரொம்ப கான்ட்ராஸ்டாக ஒரு ஒருத்தர் ஒரு நியூ நியூ லுக்கில் இருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் எல்லா ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஃபஹத் ஃபாசில் கார் அவர் ரொம்ப இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அவர் கூட லைவில் பார்க்குறது அவர் எப்படி பண்ணுறாரு அவர் எவ்வளோ முழிச்சு அவர் ரொம்ப எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு டைலாக் எப்படி இப்போ மாற்றுறாரு அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப ரசித்தேன். பிகாஸ் ஒரு ஆக்டராக இன்னொரு ஆக்டர் குட் ஆக்டர் பண்ணும்போது யூல் என்ஜாய் சீயிங் அ குட் ஆக்டர்ஸ் ஒர்க். அது எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி சீயிங் ஹிம் பெர்ஃபார்ம். யாராவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுனா நான் சில டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன் நானே மறந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அதாவது தேவிஸ்ரீ பிரசாத் சார் கூட சொல்லியிருந்தாரு சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அந்த காட்சிகள் உங்களுக்கு எப்படி படமாக்கப்படும் போது அது ஒரு சவாலாக இருந்ததா? ஓ கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அங்கே ஷூட் பண்ணுறது. அந்த காட்டில் ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எதுனா ஒரு ஒரு 70 days ஷூட் பண்ணோம். அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒரு 20 days ஷூட் பண்ணோம். அது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா அங்கே நிறைய பூச்சி இருக்கும், அப்பப்போ மழை வரும், அப்பப்போ ஸ்மோக் இருக்கும், ஃபாக் இருக்கும். ஃபாக் போகாது ஒரு 9-11 o'clock காலை 11 o'clock ஆகும் 12 o'clock ஆகும் நமக்கு தெரியாது. அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த கிளைமேட் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் வெரி அன்அஸ்யூமிங் எப்படி இருக்கும்னு இது நாளைக்கு ஏஞ்சிக்கிட்டு இந்த சீன் பண்ணுறோம் இந்த போர்ஷன் பண்ணுறோன்னு கேரண்டி எடுக்க முடியாது. என்ன பண்ணுவோம் தெரியாது. அந்த பெஸ்ட் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு சுத்தமாக வரைய வேண்டிதான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். நீங்கள் எப்படி பிரமாதமாக டான்ஸ் ஆடுவீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ் சினிமாவில் நீங்கள் ரசிக்கப்படியாக டான்ஸ் ஆடுற ஹீரோ யார்? சப்போஸ் பைல் ஆங்கிள் பின்னால் வந்து ஒரு பைல் ஆங்கிள் படம் எடுத்தால் இங்கே உள்ள ஹீரோ யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுங்க? சார் நிறைய நிச்சயமாக சொல்கிறேன் வெரி மெனி மெனி தமிழில் கூட தேர் ஆர் வெரி குட் டான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸ் யூனோ சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு ஜென்ரேஷனில் நிறைய நிறைய குட் குட் டான்சர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பழைய ஜென்ரேஷன்லேருந்து கமல் சார் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரேஷனில் பார்த்தா விஜயகார் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜென்ரேஷனில் பார்த்தா இஃப் யூ கேன் சி தனுஷ் நல்லா பண்ணுவார், சிம்பு நல்லா பண்ணுவார், ஏன் ஈவன் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க சார். ஸோ இந்த ஜென்ரேஷனில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஹீரோஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் கூட அந்த டாக்டர் படத்தில் பை தி வே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்டையர் டீம் ஆஃப் டாக்டர். அந்த ஒரு சாங் இருந்தது செல்லமானு அந்த சாங்கில் கூட நிறைய டான்ஸ் பண்ணாங்க. ஐ திங்க் எவ்ரிபடி சார் ரீசன்ட்லி குட் எவ்ரிபடி டான்ஸிங் வேர் சார். சார் வடகமலை இந்த திருப்பதி ஏசன்ட்ல பேசுறது ரொம்ப கஷ்டமா இருந்தா எவ்வளவு நேரம் டைம் ஆயிடுச்சு சார் உங்களுக்கு? அதா அது என்னன்னா நான் பேசுற தமிழ் ஒரு டிபிக்கல் ஆந்திரா கோஸ்டல் ஆந்திரான்னு சொல்லுவாங்க அந்த டைலக்ட் இருக்கும். ஆனா இந்த படம் ராயல் சீமா டைலக்ட் அது வேற ஏரியா. அதுல சித்தூர் திருப்பதி கிட்ட இருந்த ஒரு ஆக்சன்ட் அது. அது எப்படின்னா ஒரு இந்த நம்ம லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சுல லாக்டவுன் அந்த டைம்ல எப்படியாவது வேலை பண்ணோம், வேலை பண்ணாமல் எப்படியோ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சுக்கிட்டு எவ்ரிடே டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணோம். டைரக்டர் நான் ஒரு டைலாக் ரெண்டு பேர் டைலாக் ரைட்டர்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 6 பேர் 7 பேர் எவ்ரிடே ஒரு 4 hours 5 hours ஐ திங்க் ஒரு
3 months அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணோம் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங்லேயே. நான் அவங்கள எக்ஸப்ட் த டைரக்டர் நான் அந்த மூணு பேராக பார்த்ததே கிடையாது, ஒன்லி வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த டைலாக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 months அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. ஹாய் சார். சார் வணக்கம். சார் மை செல்ஃப் வா ஃப்ரம் அனான் மீடியா. ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் சார், உங்களுக்கு எப்படி இருந்தது தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த எக்ஸைட்மெண்ட்? பேன் இண்டியா மூவி எல்லா லாங்குவேஜும் இருந்தாலும் உங்கள் ஹோம் டவுன் வந்து சென்னை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, தமிழில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அது எப்படி இருந்தது உங்களுக்கு? எதுனா நிஜமா சொல்றேன், தமிழ்ல தெலுங்குல நிறைய படம் பண்றேன், தெலுங்குல ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்படியே கர்நாடகில எல்லா படம் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நிறைய படம் தெலுங்குல, தெலுங்கு படம் நிறைய பார்ப்பாங்க கர்நாடகில. ஸோ எல்லா படம் கர்நாடகில கூட ரொம்ப நல்லா ஓடும். அண்ட் பிளஸ் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மலையாள ஆடியன்ஸ் ஒரு ஸ்பெஷலான லவ் காமிச்சாங்க, அவங்களுக்கு கூட ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. எப்படியாவது தமிழ்ல வந்தா எனக்கு ரொம்ப, எனக்கு என்ன எப்படின்னா அரே நம்ம நம்ம ஊர் நம்ம இங்கே தான் இங்கே இங்கே பண்ணும்போது அந்த நான் சொல்ல முடியாது, அது வேற கிக்கு சார். அதெல்லாம் சொன்னாலும் என்னால் சொல்ல முடியாது. இதுனா என்னை கம்ப்ளீட் பண்ணோம், நான் பிறந்தது வளர்ந்து எல்லாம் எங்கே தான் நான் எங்கே அது என் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். இங்கே தமிழில் படம் ஒரு படம் ஓடிச்சுன்னா என் லைஃப்பில் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். சார் வணக்கம். நான் சார் வணக்கம், நான் பத்திரிகையாளர் தட்சிணாமூர்த்தி, சினிமா லைன் பத்திரிகை. சார் இங்கே ஃபர்ஸ்ட்டில் ஏற்று பாருங்க. சாரி சார், நான் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய தமிழ் மண்ணில் நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்திருக்கீங்க, ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணுறீங்க, நல்லா இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே எங்கள் கூட விளையாண்டு அட்டிப்பட்டு ஒத்தப்பட்டு இருந்த மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க, அருமையாக இருக்கு. ஆனால் ஏன் நீங்கள் ஆந்திராவை தேடி போனீங்க? நம்ம மண்ணில் இங்கே வந்து இங்கே உள்ள இளைஞர்களுக்கும் எங்களுடைய திரை மண்ணில் உள்ள தொழிலாளர்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இங்கேயே நீங்கள் ஒரு படத்தை எடுத்தால் நல்லா இருக்குமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் எல்லாம் உங்களுடைய, அதாவது என்ன சொல், உடன்பிறப்புகள், நம்ம எல்லாம் ஒன்னா டி நகர்ல விளையாண்டவங்க, படிச்சவங்க, சுத்தினவங்க. சார் கூட இசையம்பாளர் சார் எனக்கு நல்லா தெரியும். இங்கே எல்லாமே இங்கே உள்ள நம்ம மண்ணின் மைந்தர். நான் தான் சார் சினிமா லைன் பத்திரிகை எடிட்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அதே மாதிரி சார் இருக்காங்களே லைக்கா எம்டி, ஏன்னா நம்ம மக்கள் டிவியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீரக்குண்ட தொடருக்கு நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் சந்தன கடத்தல் பற்றி வர மாதிரி ஒரு அருமையான ஒரு சீன் பண்ணிட்டுருங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது இது சந்தன சம்பந்தப்பட்டு நிறைய படம் வந்திருக்கு, ஆனால் செம்மரம்னு தனியாக காமிச்சிருக்கீங்க, ரொம்ப பாராட்டுவீங்க சார். நன்றி சார். நன்றி சார். அதாவது ஒரு ஷோ தியேட்டர்ஸோட ரிக்வெஸ்ட், 12:30 ஷோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 க்வெஸ்சன். ஐ அம் ஃப்ரம் கேரளா. ஐ அம் ஃப்ரம் கேரளா. பட் யா யா டெல் மீ. செல்லா செல்லா. ஹலோ சார். ஹலோ சார். சார் ஐ அம் ஃப்ரம் செல்லா. ஐ அம் ஃப்ரம் மாத்ருபூமி நியூஸ் கேரளா. ஒன்லி ஒன் க்வெஸ்சன். ஒன்லி ஒன். நோ நோ ஆஸ்க் யூ ப்ளீஸ் ஆஸ்க். நாளைக்கு கொச்சின் வரே சார். ஹேப்பி அங்கே பேசிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க அவங்க. சோ நீங்க எப்படி இந்த புஷ்பாங்கற கரெக்டர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு போனீங்களா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட லெஃப்ட் ரைட்? நான் சத்தியமா சொல்றேன், அந்த மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாதுங்க சார். சார் கடைசியா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கு ஏதோ தெரிஞ்சு டைரக்ட்லி சொல்றேன் சார். ஒரு ரிக்வெஸ்ட், புடிக்கிற ஒரு காமெண்ட் சென்ஸ் இருக்கு, அதுல தான் போறேன்னு நினைக்கிறேன் சார். ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு மட்டும் எங்களுக்கு இப்ப பாடி காமிங்க சார், தமிழ்ல. ஏ இல்ல இல்ல, வாணங்க சார். டிஎஸ்பி பாடுவாரு பாடுறது. அப்புறம் இன்னொரு பாடுகிறேன்.